ஐயோ தலைவான் காலைல விழுந்துருவேன். ஐ லைக் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். தலைதான் கெத்து, சென்னை தான் கெத்து. என்னதான் இருந்தாலும் ஜெயிச்சாலும் தோத்தாலும் தலை தலை தான். தலைக்கான ஃபேன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். தோனி ப்ளீஸ் கம் ஹோம், ஐ வில் மேக் யூ அ சூப்பர் யம்மி பிரியாணி. எனக்கு சச்சினும் ரொம்ப பிடிக்கும், பட் தலைனா தலை தான். ஐ ஓன்லி வாட்ச் கிரிக்கெட் பிகாஸ் ஆஃப் தோனி அண்ட் பிகாஸ் யூ நோ ஹீஸ் அமேசிங் அண்ட் ஹீஸ் அ கிரேட் கிரிக்கெட்டர் அண்ட் ஸோ காம் அண்ட் கம்போஸ்ட் ஆல் த டைம் அண்ட் யா. நடக்குது. ஸோ அவரு நம்ம ஊர் பையன் மாதிரி, ஸோ கண்டிப்பாக ஜெயிச்சு கொடுப்பாருன்னு நம்புகிறோம், பார்ப்போம். பட் என்னதான் இருந்தாலும் ஜெயித்தாலும் தோத்தாலும் தலை தலை தான். தலைக்கான ஃபேன்ஸ் இருந்துகிட்டே தான் இருப்போம், அதில் நானும் ஒன்று. ஐ லைக் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். எவரிபடி மஸ்ட் வியர் நம்பர் 7 ஒன்லி. நம்பர் 7 ஹூ? டோனி. டோனி தமிழ் பீப்புள் கிவ் ரெஸ்பெக்ட். ஓகே, இஸ் வெரி ஜென்யூன் அண்ட் ஜென் ஃபெலோ. ஆனால் ஒரே ஒரு மேட்ரு, ஆர்சிபி ஃபேன்ஸுங்களெலாம் சொல்லணும்னு ஒரு ஆசைப்பட்றேன். ரொம்ப சீன் போடாதீங்க, தலை தான். ஆச்சா, ஏ பெங்களூர் ஆர்சிபி, பெங்களூர் இருந்தால் நம்ம தலையை பார்த்தா அங்கே பெங்களூர்காரனே தலை தலை தான் இப்போ சப்போர்ட் பண்ணுறோம். ஆப்வியஸ்லி தலை சென்னை தான். சின்ன பசங்கள்லாம் தலை சென்னைகிட்ட வச்சுக்க முடியாது பிரதர். தலை தான் கெத்து, சென்னை தான் கெத்து. ஆக்சுவலி நான் இன்றைக்கி ஒரு பேனர் கொண்டு வரலாம் நினச்சேன், நான் மிஸ் பண்ணிட்டேன். தோனி ப்ளீஸ் கம் ஹோம், ஐ வில் மேக் யூ அ சூப்பர் யம்மி பிரியாணி. வி லவ் யூ ஆல்வேஸ். சச்சின் கிடைத்தது ஆப்வியஸ்லி தோனி தான். ஸோ அவரை பீட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. தோனி ஆப்வியஸ்லி எனி டே. எவ்வளோ இருக்காதா, தோனிலாம் ரத்தத்தில் ஊறி இருக்கும், அதெல்லாம் தனியாக சொல்லணும்னு அவசியமே இல்லை. தோனிங்கிறவர் கேப்டன் கூல் இல்லை, நிஜமாவே அவரை மாதிரி நம்மளும் கூலாக காமாக பார்ப்போம். கடைசியில் வின் பண்ணதுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்ணுறோம். தட் இஸ் த பிளான். தோனி வந்து அவர் நடந்து வந்தாலே அப்படியே சிங்கம் மாதிரி இருப்பார். ஸோ அவரோட அவரோட ஆரா, அவரோட ப்ரெசன்ஸ் தான், அதுக்காக தான் வந்திருக்கு. ஸோ அவர் கிரவுண்டுக்குள்ளே அப்படியே என்ட்ரு ஆனாலே ஜஸ்ட் அது வா ஃபேக்டர். ஸோ ஐம் கோயிங் டு ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கிறேன் ஒரு T20. ஸோ ஐ வெயிட்டிங் டு சீ தோனி. எனக்கு சச்சினும் ரொம்ப பிடிக்கும், பட் தலைனா தலை தான். தோனி தான் ஜெயிப்பார். ஸோ ஹோப்பிங் டு சீ. வேர்டால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத அளவுக்கு லவ் இருக்கு ப்ரோ. அதனால் லவ் யூ தோனி லாட்ஸ். இஃப் இட் இஸ் பாசிபிள் நான் வந்து அங்கேயே போயிட்டு அவர்கிட்ட வந்து ஒரு ஆட்டோகிராஃப் ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஆப்வியஸாக சிஎஸ்கே தான், சென்னை ஒன்லி. மும்பை எல்லாமே தான் தோனி தான். ஸோ வி ஆர் கம் ஃபார் தோனி, ஹோப்பிங் தட் ஹீல் கிவ் த பெஸ்ட். என்ன சொல்லணும்னா சிஎஸ்கே தான், பக்கத்து நெய்பர்ஸ் தானே தான். இல்லை இல்லை, மும்பை வந்து எங்களோட மேட்ச் வச்சு பண்ணாங்கல்ல, நோ பால்ல, அதான் சிஎஸ்கே தான் ஜெயிப்பா கண்டிப்பா. இஸ் ஜஸ்ட் தி ஃபீலிங் ஐ கெஸ். முதலேருந்து எல்லாமே அப்படிதான், அது எப்படிதான், அது ஒரு ஃபீலிங். அது எல்லாருமே சுற்றி இருக்கிறவா எல்லாருமே வந்து இந்த ஸ்க்ரீமிங் சிஎஸ்கே இயர் சென்னை 8 இட் ஜஸ்ட் ஹேப்பன். அது அப்படிதான், அது உள்ள அப்படியே வரும். ஐ தெரியல, ஐ ஹோப் எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் ஹிம். தோனி இல்லைனா இட்ஸ் லைக் சிஎஸ்கே இல்லவே இல்லை அப்படின்னு. ஸோ எல்லாம் அப்படியே ஐயோ தலைவான்னு காலைல விழுந்துருவேன். ஆர்சிபி தான் வேணும் அடுத்த வருஷம்.